141 பேரை வந்து இப்போ எம்எல்ஏக்களை வந்துட்டு இரண்டு அவைகளையும் சேர்த்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுடைய ஜனநாயக வரலாறுல நடக்காதது. எமர்ஜென்சி பெருசாக பேசுகிறாங்க, இது அதை விட பயங்கர எமர்ஜென்சி. இது எம்பிக்கள் உள்ளே நுழையவே முடியாது, ஏன்னா நீங்கள்லாம் டிஸ்குவாலிஃபைடு. பாரதிய நியாய் சன்ஸ்கிருதா அந்த ஐபிசி எல்லாம் மாற்றிட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னும் நடக்கும்போதுனா பிரேக்கிங் நியூஸ் நிறைய வர வேண்டியிருக்கு. செக்யூரிட்டி பிரிச்சை கேள்வி எழுப்பியதற்காக எல்லா எம்பிஸும் வந்து சஸ்பெண்டு அப்படின்னா ஒரு முடிவோடு இருக்கிறான். அவன் டம்மியாக வர்றியா போறியா? அப்போ நியாயமான விஷயத்திலும் கேள்வியெலாம் கேட்கக்கூடாது. 700 விவசாயிகள் கொல்லப்பட்ட போதும் அந்த இடத்துக்கு மோடி வரல. அப்பவும் மன் கி பார்த்தது வந்துட்டு தான் சொன்னார். கொரோனா நடந்தது நம்ம முதல்வர் கூட பிபி டிக்கெட்லாம் போட்டு ஆஸ்பத்திரிக்கெலாம் போனாங்க. எங்கேயாவது பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய பேரிடர், உலகில் எல்லா ஆட்சியாளர்களும் களத்தில் இறங்கிட்டாங்க. பத்திரிகையாளரே சந்திக்காமல் இருந்தார் மோடி. என்னென்னு பாராட்டலாம் இவரை. இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் தான் பதில் சொல்ல முடியாமல் திணறக்கூடிய ஒரு பிரதமர். நாளுக்கு நாள் அவருக்கு பயம் அதிகரிச்சுட்டே வருது. அவர் சொல்லக்கூடிய விஷயங்களாக என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சில தேர்தலில் இப்போ வந்து தோத்துட்டாங்க, நாடாளுமன்ற அத்துமீறலுக்குமே வந்து இவங்க வந்து துணை செய்கிறாங்க. அந்த பச்சை புள்ள ஆசிபாவை கற்பழிச்சுட்டு ஜெயிலுக்கு போனானுங்களே அயோக்கியர்கள், அவர்களை விடுதலை செய்யும்படி கொடி மார்ச் நடத்தினவங்க. பில்கிஸ்பானு கற்பழிப்பு குற்றவாளிகள் ரிலீஸ் ஆன உடனே கோத்ரா எம்எல்ஏ போயிட்டு அவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்றாரு. அந்த மாதிரியா எப்படி துணை போகிறாங்க? துணை போகிறதுனா என்னது? என்ன கேள்வி கேட்டாங்க? எப்படியா இந்த பிரீச் நடந்துச்சு? Who is to be held for this security breach? That was the question there. இந்தியா இரும்பு, இந்தியா துரும்புன்னு பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்களே. இரண்டு முறை இந்தியாவின் ஒட்டுமொத்த தேசத்தின் ஜனநாயகத்தின் கோவிலாக கருதப்படக்கூடிய பாராளுமன்றம் இருமுறை வரலாற்றிலே தாக்கப்பட்டது. அந்த இருமுறைக்கும் நீங்க தான் பிரதமர், நீங்க தான் வந்து ஆட்சியில் இருக்கீங்க. பாஜகவை சார்ந்த ஒரு நபர் தான் உள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு பாஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது மாதிரியான பிளான் பண்ணி இவங்க இது மாதிரி தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்தா, இதுக்கு பாஸ் வாங்கி கொடுத்தது பாஜகவை சார்ந்த ஒரு நபராக இருக்குது அப்படிங்கிறது வெளியில் வந்தால் அவங்களுக்கு கெட்ட பேர்னு இது முன்னாடி அவங்களுக்கு தெரியும் தானங்கய்யா? குளோப் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபி. இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் வழக்கறிஞர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு அலிமல் புகாரி ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நாடாளுமன்ற விவகாரம் தெரிஞ்சிருக்குங்க ஐயா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அஞ்சடுக்கு பாதுகாப்பு இந்த லட்சணத்தில் தான் இருக்கான்னு சொல்லி மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்ட ஒரு இடம். அதில் அதற்கு அடுத்தபடியாக இப்போ நடக்கிற ஒரு சில விஷயங்கள், 141 பேரை வந்து இப்போ எம்எல்ஏக்களை வந்துட்டு இரண்டு அவைகளையும் சேர்த்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க, இது சரியாங்க? இது இந்தியாவுடைய ஜனநாயக வரலாறுலேயே நடக்காதது. எமர்ஜென்சியை பெருசாக பேசுகிறாங்க, இது அதை விட பயங்கர எமர்ஜென்சி. இது எம்பிக்கள் உள்ளே நுழையவே முடியாது, ஏன்னா நீங்கள்லாம் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி பண்ணி வைக்கிறதெல்லாம் அது. இப்போ இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் எல்லா பில்லாம் பாஸ் பண்ணிட்டுருக்காங்க, டக்கு டக்கு டக்குன்னு எல்லா ஹவுஸ்லேயும் எல்லா பில்லையும். இந்த பாரதிய நியாய் சன்ஸ்கிருதா அந்த ஐபிசி எல்லாம் மாற்றிட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னும் நடக்கும்போதுனா பிரேக்கிங் நியூஸ் நிறைய வர வேண்டியிருக்கு. அந்த பிரேக்கிங் நியூஸுக்காக அடுத்து வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா மாநிலங்களிலும் ஆளுநருக்கு தான் அதிகாரம் அதிகம் என்று கூட சட்டம் அமெண்ட்மெண்ட் பண்ணப்படலாம், சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம், எதனா நடக்கலாம். அதுக்கான ஒரு முன்னேற்பாடாக கூட இது இருக்கலாம். அதனால் வி மஸ்ட் பி ரெடி ஃபார் அதர் பிரேக்கிங் நியூஸ். ஏன்னா இதில் மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, செக்யூரிட்டி பிரீச்சுக்கு ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லணும்னா அவங்க பதில் சொன்னால் பாருங்கள், அதுக்கு வந்து பார்லிமெண்ட்ரி இவங்க தான் அதுக்கு பொறுப்பெடுக்கணும், அதுக்கு ஹோம் மினிஸ்டர் பொறுப்பே இருக்க தேவையில்லையா? போங்க விஞ்ஞானபூர்வமான பதில். செக்யூரிட்டி பிரீச்சை கேள்வி எழுப்பியதற்காக எல்லா எம்பிஸும் வந்து சஸ்பெண்டு அப்படின்னா ஒரு முடிவோடு இருக்கிறான். அவன் டம்மியாக வர்றியா போறியா? அப்போ நியாயமான விஷயத்துலாம் கேள்வியெலாம் கேட்கக்கூடாது. நாங்கள் சொல்கிறது தான் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகணும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு முதல்வர், அதாவது முதல்வருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் களத்தில் நிற்கிறாரு, முதல்வருடைய தங்கை கனிமொழி களத்தில் நிற்கிறாங்க, எல்லாம் பயங்கரமாக வந்து வெள்ள நிவாரணங்கள் பார்வையிட்டு இருக்கிறாங்க. நடந்துகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய அளவிலான புயல் மழை. மக்களே இன்னும் வெளியே வந்து அந்த குறைகளை பேச ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே இவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க, முதல்வர் டெல்லிக்கு போயிருக்காரு, அதை அரசியல் ரீதியான பயணம் ஒரு நாள் போயிட்டு வெளியே வரப்போகிறார். இதில் இதையே இவ்வளோ பேசுகிறாங்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்தரகாண்டில் வந்து டன்னல் இடிஞ்சு விழுந்த போதும் மோடி வரல, 700 விவசாயிகள் கொல்லப்பட்ட போதும் அந்த இடத்துக்கு மோடி வரல, அப்பவும் மன் கி பார்த்தது வந்துட்டு தான் சொன்னார். எல்லாவற்றுக்கும் மேலாக கொரோனா நடந்தது நம்ம முதல்வர் கூட பிபி டிக்கெட்லாம் போட்டு ஆஸ்பத்திரிக்கெலாம் போனார். எங்கேயாவது பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்களா? இந்த லட்சணத்தில் ஒரு பிரதமரை வச்சுக்கிட்டு இவனுங்க பேசுகிறானுங்களே பேச்சு, அதை கேட்குறேன் நான். ஒரு இவ்வளோ பெரிய பேரிடர், உலகில் எல்லா ஆட்சியாளர்களும் களத்தில் இறங்கிட்டாங்க. களத்துக்கே வராமல் கடைசி வரைக்கும் நேக்கா பத்திரிகையாளரே சந்திக்காமல் இருந்தார் மோடி. இவரை என்னென்னு பாராட்டலாம் இவரை. இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் தான் பதில் சொல்ல முடியாமல் திணறக்கூடிய ஒரு பிரதமர். நாளுக்கு நாள் அவருக்கு பயம் அதிகரிச்சுட்டே வருது. டர்போக் அப்படின்னு வச்சுட்டாங்க பேர் அவர். டர்போக்னா பயந்தாங்கோழி. டர்போக் எதுக்கு? ஆனால் மக்களுக்கு பேச பதில் சொல்ல மாட்டார் அவர். அதை நீங்கள் வந்து மணிப்பூர் விவகாரத்தில் பார்த்துருக்கலாம்.
நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் போட்டால் மகனை நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் தீர்மானம் நிறைவேற்றி வர வைத்தார்கள். வந்தார். மணிப்பூர் 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 என்ற மக்கள் கத்தினார்கள். பதில் சொன்னாரா அப்படின்னாரு, ஆகுனார், ஊனார், ஈனார், பயங்கர நெஞ்செல்லாம் தட்டினார், ராகுல் காந்தியை கலாய்ச்சாரு, அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட 56 நிமிடங்கள் மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு கத்துனாங்க. பதிலே சொல்லாமல் கடைசியில் வெளிநடப்பண்ட பிறகு சில பேர் போய்விட்டார்கள். இப்போ நான் மணிப்பூர் பற்றி பேசுகிறேன் அப்படிங்க. கோலைங்க, கோலை கோளைகள். சர்வாதிகாரி என்பவர் யார்? எதிர்கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல், விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறக்கூடியவர் தான் சர்வாதிகாரி. அதான் இது அவர் சொல்லக்கூடிய விஷயங்களாக என்ன இருக்குது அப்படின்னா, எதிர்கட்சிகள் வந்து இப்போது ஒரு சில இடங்களில், எதிர்கட்சின்னு அவர் குறிப்பிட்டு சொல்கிறது வந்துட்டு காங்கிரஸையும் உட்பட சேர்த்து சொல்கிறாரு, ஒரு சில தேர்தலில் இப்போ வந்து தோத்துட்டாங்க, அதுக்காக வந்து இவங்க வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த அத்துமீறலுக்கும் வந்து நாடாளுமன்ற அத்துமீறலுக்குமே வந்து இவங்க வந்து துணை செய்கிறாங்க. காங்கிரஸ் சார்பிலிருந்து சொல்லப்படுறது என்னன்னா, வேலை இல்லாமல் இருக்கிற விஷயம், அவன் எதனால் அப்படி பண்ணாங்கிற அந்த பின்னணி சூழலை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயத்த இவங்க இந்த மாதிரி பேசுகிறது சரியாங்கய்யா? துணை போகிறாங்கன்றதுக்கு விளக்கம் என்ன? அதாவது துணை போகிறதுனா என்னென்னா, கைது செய்யப்பட்டவர்களை இப்போ யூஏபிஎல்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூஏபிஎல்லாம் போடக்கூடாது, அவங்க பாவம்னு கேட்டாங்களா? கைது செய்யப்பட்டவனுக்கு வந்து நியாயம் கொடுன்னு கேட்டாங்களா? இல்லை என்ன கேட்டாங்க? இதெல்லாம் சும்மா மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்காக. தமிழ் மக்கள் நம்ப மாட்டாங்க, அதுவும் நம்மளை மாதிரி நிறைய நபர்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதை பார்த்து மக்கள் வந்து தெளிவு பெற்றிருக்கிறாங்க, தமிழில் இவங்களுடைய கதை நடக்காது. இதனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்போம், துணை நிற்பது என்றால் என்ன? கைது செய்யப்பட்டவர்களை உடனே விடுதலை செய்யணும்னு சொன்னாங்களா? இவங்கள மாதிரி அந்த பச்சை புள்ள ஆசிபாவை கற்பழிச்சிட்டு ஜெயிலுக்கு போனானுங்க அயோக்கியர்கள், அவர்களை விடுதலை செய்யும்படி கொடி மார்ச் நடத்தினவங்க, இவங்க கொடியை தூக்கிட்டு மார்ச் போனாங்க, அவங்களை விடுதலை பண்ணுங்கள் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணாங்களா? பில்கிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளிகள் ரிலீஸ் ஆன உடனே கோதரா எம்எல்ஏ போயிட்டு அவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்றாரு, அந்த மாதிரியா? எது எப்படி துணை போகிறாங்க? துணை போகிறதுன்னா என்னது? இல்லை மாலைகான் குண்டுவெடிப்பு தீவிரவாதி பிராக்யாசிங் தாக்கூர எம்பி ஆக்கி அழகு பார்த்துருக்கீங்களே, அந்த மாதிரியா? வரவேற்கிறதுனா தீவிரவாதத்தை வரவேற்கிறீங்களே, அந்த மாதிரியா? கற்பழிப்பை வரவேற்கிறீங்களே பில்கிஸ் பானு விவகாரத்தில், அந்த மாதிரியா? கற்பழிப்பு அண்டு கொலையை வரவேற்கிறீங்களே ஆசிபா விஷயத்தில், அந்த மாதிரியா? எதை வரவேற்றார்கள்? என்ன கேள்வி கேட்டாங்க? எப்படியா இந்த பிரீச் நடந்துச்சு? ஹூ இஸ் டு பி ஹெல்ட் ஃபார் தி செக்யூரிட்டி பிரீச்? தட் வாஸ் அ க்வெஸ்சன் தேர். இந்த செக்யூரிட்டி லேப்ஸ், இந்த பாதுகாப்பு குறைபாட்டுக்கு யாரை குறை சொல்ல போகிறீர்கள்? இந்தியா இரும்பு இந்தியா துரும்புன்னு பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்களே. 2 முறை இந்தியாவின் ஒட்டுமொத்த தேசத்தின் ஜனநாயகத்தின் கோவிலாக கருதப்படக்கூடிய பாராளுமன்றம் 2 முறை வரலாற்றிலே தாக்கப்பட்டது. அந்த 2 முறைக்குமே நீங்கள் தான் பிரதமராக, நீங்கள் தான் வந்து ஆட்சியில் இருந்தீங்க. அப்படின்னா கேவலம் உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியல, வெளி மக்கள்கிட்ட எவ்வளோ நாள் நீங்கள் பில்டப் கொடுத்துட்ருப்பீங்க, நாங்கள் பார்டரில் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிம்பம் இடிந்து விழுந்து உடைந்து விட்டது, அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த மாதிரி உளறுகின்றார். பாஜகவை சார்ந்த ஒரு நபர் தான் உள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு பாஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த விஷயம் இது மாதிரியான பிளான் பண்ணி இவங்க இது மாதிரி தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்தா, இதுக்கு பாஸ் வாங்கி கொடுத்தது பாஜகவை சார்ந்த ஒரு நபராக இருக்குது அப்படிங்கிறது வெளியில் வந்தால் அவங்களுக்கு கெட்ட பேர்னு இது முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் தானங்க? அப்படி இருந்தும் கூட எப்படி செய்வாங்க இதை? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பாஜக ஆதரவாளர்களே இப்போதெல்லாம் தங்களுடைய குறிப்பை வந்து வெளியே காட்டணும்னு நினைக்கிறாங்கன்னு தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வேறு ஆங்கிளில் கேட்டிங்கன்னா நான் அந்த ஆங்கிள் போவோம். ஃபஸ்ட் எனக்கு எப்போ 2 ஆங்கிள் இருக்குது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும். ஒன்று, எந்த பிரச்சனையை விட்டு திசை திருப்பதற்காக இந்த முளமாரித்தனத்தை பண்ணுறானுங்களேன்னு தெரியலன்னா, அது பிஜேபி செட்டிங் பண்ணி கூப்பிட்டுருப்பான். அந்த செட்டிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்குற கேள்வி உங்கள்கிட்டே பதில் இருக்கேன். வந்தால் செட்டிங் பண்ணி கூப்பிட்டோம் நானே, ஏன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு இதை விட பெரிய பிரச்சனை எதோ ஓடிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் சைக்கிளை நான் திருட்டேன், இப்போ நீங்கள் சைக்கிளை பற்றி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் பைக்கை கொஞ்சம் நேரம் ஒழிச்சு வச்சா போதும். என்னது பைக்கை காணுமா அப்படின்னு நீங்கள் ஓடி தேடுவீங்கள்ல, அப்போ தேடணுன்னு நானே அந்த 2வது தெருவில் உங்கள் பைக் நிற்கிதுன்னா, பைக் கிடச்சிருச்சுன்னா அப்போ சரி பைக் மட்டுமா கிடச்சிது அப்படின்னு சைக்கிளை மறந்துடுவீங்க. இது யதார்த்தம். அப்படி இதில் இடத்து செய்கிறதுக்காக அதை அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அடுத்த கேள்வி அதுதான் இருந்தது, இது வேறு ஏதாவது பிளான் பண்ணி இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய இருக்கும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நடந்தால் கண்டிப்பாக எல்லாருமே அமளி பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அமளி பண்ணால் அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறைவேற்ற வேண்டியதெல்லாம் பட்டு நிறைவேற்றிட்டு போயிடலாம்ங்கிறது கூட காரணமாக இருக்கலாம். நான் வந்து மனதளவில் தயாராகிட்டேன். ஏன்னா இந்த தேர்தல் என்பது சாதாரண தேர்தலாக இருக்க போகிறதில்ல. இது எப்படின்னா, அந்த டிக்டேட்டர்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துடைய எண்டிங் வரைக்கும் என்னென்னா, அவன் வந்து ஒரு சர்வாதிகாரியாக இருப்பாப்பில் சலாமியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி மாதிரி, அவர் வந்து இவ்வளோ பெரிய தாடி வச்சுக்கிட்டு பயங்கரமாக முஸ்லீம், அவர் சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்குவார். அவர் ஒரு முட்டாளாக இருப்பார், சர்வாதிகாரி ஆட்சி பண்ணுவார். அந்த ஊரில் எலெக்ஷன் நடத்தணும் அந்த நாட்டில்ன்னு எல்லோரும் உலக நாடுகள்லாம் வலியுறுத்துவாங்க. அப்போ அவர் என்ன செய்வார்னா, கடைசியாக ஒத்துக்குவார், கிளைமேக்ஸில் வந்து ஒத்துக்குவார், சரி நடத்தலாம் அப்படின்னு. அப்படி ஒத்துக்கும் போது என்ன செய்வார்னா, தேர்தல் நடக்கும்ல லைன் நிற்கும்ல, இவருடைய ஆப்போசிஷனுக்கு ஒரு லைனும், இவர் லைன் காலியாக இருக்கும், ஆளே இருக்க மாட்டாங்க. இவர் ஆப்போசிஷனில் ஓட்டு போடுறவங்க அந்த லைன் மட்டும் ஃபுல்லாக இருக்கும். இப்போ நேராக அங்கே ஓட்டு போடுற இடத்துக்கு போயிடுவார், துப்பாக்கி வச்சுக்குவார், இப்படி சுடுவார், மேலே சுட்டவனே எல்லாம் அந்த பக்கம் போயிடுவான்.
இந்த தேர்தல் அப்படி தான் இருக்க போகுது பாருங்க. வாழ்வா சாவா போராட்டமாக இருக்கும். அந்த இடத்துல சுட்ட உடனே ஓடி அந்த பக்கம் போனாங்கல்ல, நம்மளாம் அப்படி போக மாட்டோம். உயிரே போனாலும் இந்த தேசத்தை வெள்ளையர்களிருந்து மீட்டதைப் போல இந்த கொள்ளையர்களிருந்து மீட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்பதை நான் உணரக்கூடிய ஒரு அரசியல் போராட்டமாக வரக்கூடிய தேர்தலை பார்க்கிறேன். அந்த போராட்டத்தில் இன்னொரு சுதந்திர போருக்கே தயாராக நிற்கப் போகிறோம் அப்படின்னும் போது பல விஷயங்களை எதிர்பார்க்காத எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்வாங்க. அதுக்கெல்லாம் மனதளவில் திடமாகவும் தயாராகவும் இருந்து கொண்டு தான் இவர்களை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொண்ட ராகுல் காந்தியின் படை வீரர்களில் ஒருவராகத்தான் என்னை நான் பார்க்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு ரொம்ப நன்றி.